வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு ஃபிகரில் சாதாரணமாக லைவாக ப்ரொஜெக்ஷன் போடாமல் ஸ்டேச்சுவாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து திருச்செந்தூர் முருகன் படத்துடைய ஸ்கெட்சு. இதை லைவாக இல்லாமல் தங்கச்சலையாக எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இதுக்கு எல்லோ, மிடில் எல்லோ, டீப் எல்லோ, ராசினா, எல்லோ ஆக்கர், அப்புறம் பேண்ட் டம்பர், பேண்ட் சேனா, இந்த கலர்லாம் வேணும். இந்த கலர்களை வச்சு நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். லைட்டு ரைட்டில் ஸ்டேஷன் லெஃப்ட்டுக்கு வருத மாதிரி போட்டிருக்கோம். அப்போ போடு ஷேடோ போர்ஷனுக்கு எல்லா ஆக்கரும் லேசாக டெப்த்துக்காக லேசாக ஸ்க்ரீன் ஷேட் லேசாக பார்க்குறதுக்கு கூலாக இருக்கும். நம்ம இப்போ கொடுக்குறது ஃபஸ்ட்டு கோட்டிங் தான். ஃபஸ்ட்டு கோட்டிங் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத மட்டும் பார்க்குறோம். இது எல்லாமே தங்க குத்துறதுனால தங்க கலராகவே வரும். தங்க கலரில் லைட் அண்ட் ஷேடு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். கிரீடம் கிரீடம் இந்த பஸ் ஸ்டாண்ட் லைட் வந்துருக்கு. ராசினா ஷேடோ போஷன் மட்டும் ஓடுவோம். இது கோட்டு ஸ்டெச்சுனால ஜாஸ்தி டார்க்னஸ் வந்து குறைச்சாகவே வைக்கலாம். டெப்த் போர்ஷனுக்கு முதல் முதல்ல ராசினாவும் கொஞ்சம் எல்லோ சேர்த்துக்கணும்னு சொல்லி எல்லோ க்ரீன் ஷேட் போடணும்னு சொன்னார். அதில் கொஞ்சம் க்ரீன் ஷேட் வச்சு ராசினாவில் கொஞ்சம் க்ரீன் சேர்த்து கொஞ்சம் ஷேடோ போர்ஷனுக்கு கொடுக்கலாம். பிறகு அதனுடைய ஸ்கெட்ச் அவுட்லைன் வந்து அதனுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை அவுட்லைனை வச்சு டெப்த் போர்ஷனில் வச்சிடணும். இது வந்து ஜடா முகடம், இது ஜடையும் இருக்கும் முகடமும் இருக்கும். ஜட முகடமும் போடுறாங்க. இது கோயிலில் உள்ள அப்படியே உள்ளது. என்னுடைய டிசைன்களை போகிறாத்தையும் நம்ம பேசிக்கை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணால் நம்ம முடிக்கிறதுக்கு முடிக்கும் போது வசதியாக இருக்கும். பென்ஷனாக வச்சு டெப்த் போர்ஷன் போட போடலாம்.
நம்ம கொடுக்குறது ஃபஸ்ட்டு கோட்டிங் தான், எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற மட்டும் செய்கிறோம். டெப்த்துக்கு டார்க்காக வச்சுக்கலாம். ஃபேஸில் லைட்டிங் ஷேடு எப்படி வரும் அப்படிங்கிறத லேசாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஷேடு எப்படி வரணுங்கிறோம், எந்த ஷேடில் ப்ரெஷர் ப்ரூ வச்சு லேசாக இந்த டெப்த்தில் மட்டும் மார்க் பண்ணுறோம். கலரை தின்னாக எடுத்துக்கிட்டு, தின்ன தண்ணியாக எடுத்துக்கிட்டு, அந்த ஷேடு எப்படி வரணும் அப்படிங்கிறத லேசாக மார்க் பண்ணிட்டு அப்புறம் மேலே கோட்டிங் கொடுக்கும்போது லேசாக மார்க் பண்ணியிருக்கோம். இல்லை கொஞ்சம் டீப்பாக மார்க் பண்ணால் மார்க் பண்ணலாம், ஏன்னா ஒரு ஷேடு ஷேடாக போச்சுன்ற எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முகநாத தங்க ஸ்டாச்சுனால ஜாஸ்தி டெப்த் வேண்டாம், லைட்டாகவே கொடுக்கணும். இதை வச்சுட்டு இன்னும் இதை எல்லா அக்கறைச்சு கொஞ்சம் டெப்த் பண்ணிக்கலாம். நம்ம நேச்சராக காட்டுற டெப்த்தையே வச்சு அதிகமாக ஷேடு இல்லாமல் போடணும். ராசினா பேன்ஸ்னா வச்சு சேர்த்து கொஞ்சம் இன்னும் அதிகமான டெப்த்துக்கு கொஞ்சம் வச்சுக்கணும்.
கோல்டன் எல்லோ ஏசா அப்படின்னு வச்சுக்கணும். கோல்டன் எல்லோ வந்து பிரைட்டாக இருக்கும்போது கவர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தடவை தின்னாக எடுத்துக்கிட்டு வேணுங்கிற இடத்துல வைக்கலாம். ஷேடோ போஷன் கொஞ்சம் கண்டு வர கொஞ்சம் செழிப்பு இருக்கும்போது லேசாக அதை எடுத்து டீப்பரில் வச்சோம்னா கொஞ்சம் சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரியும். இது ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்துடும். இனிமேல் இதில் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுன்னா பேண்ட்ஸ் என்ன வச்சு அது கிரிம்சன் வச்சு சேர்த்து ஒர்க் பண்ணணும். முகத்து கிளியர் பண்ணுற முதல்ல பார்ப்போம். ஸ்டேச்சுனால் எல்லா இடத்துமே ஒரே கலர்லேயே வைக்கலாம். கண்ணுக்கு கருப்பு வைக்கணும்னு சொல்ல அவசியம் இல்லை. இதுலேயே டிப்து இது வைக்கும் அதே கலரை வச்சு கொடுக்கலாம். ஸ்டேச்சுவில் ப்ரஷ்லேயே மேக்ஸிமம் ப்ரஷ்லேயே கூட முடிக்கலாம். கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இருந்தாலும் நல்லா உயிராக இருக்கும். டெப்த்துகள் என்ன வேணுமோ எந்த இடத்துல ஷேடோ கூட ஷேடோ வந்து இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறாப்புல போட்டிருக்கோம். இது கண்கடியில் அது ஷேடோ கொண்டு வரும். அது மாதிரி இந்த ஷேடோ மூக்கடியில் வந்து அவுட்லைன் கரெக்டாக அவுட்லைன் மட்டும் மாறக்கூடாது. நம்ம லைவாக போடும்போது வாயில் செவ் போவோம். ஒரே ஸ்டேஜ்னால் ஒரே டெப்த் கலரே வைக்கலாம். பேன்சினா பேன்சினால் லைட் அண்ட் டெப்த்தாக வச்சிடலாம்.
கொஞ்சம் டெப்த்து கூட்ட கூட்ட எல்லா இடத்துலையுமே ஒரே அளவுக்கு டெப்த்து கூட்டிக்கிட்டே வரலாம். இந்த ஸ்ப்ரே அடித்தோம்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அது நாளைக்கு பார்ப்போம். ஷேடாக கொடுக்கும்போது அதனுடைய ஷேப் மாறாமல் கரெக்டாக பார்த்துக்கணும். எந்த இடத்துல எடுத்து வரும் அப்படின்னு பார்த்தே கொடுக்கணும். அந்த டீட்டெயில் பூரா பண்ணணும். நாடி 20 ஓரத்தில் எடுத்து கொடுக்கிறது லேசாக வாஷ் பண்ணி விட்டுறலாம். நாடி கொஞ்சம் கல்லையும் உள்ளே வந்து 70 தான் இருக்கும். கண் அவுட்லைன் போட்டு இந்த பென்சில் லைன் இருக்கிறதுலையே அப்படியே போடலாம். ஒரு டெப்த் இருக்கும்னா அது டெப்த்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல பூராதையும் அப்படியே பண்ணிக்கிட்டே வரலாம். எங்கள் ரவிசார் செய்ய அவங்க செய்யும்போது பார்த்தா கரெக்டாக மேலேருந்து அப்படியே கரெக்டாக கீழே வரைக்கும் ஒன்று போல் செஞ்சிகிட்டே வருவாங்க. நம்ம ஃபஸ்ட் கோட்டை முடித்து ஃபஸ்ட்டு டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இனிமேல் இதை ஸ்ப்ரே பண்ணி அந்த லைனெல்லாம் எடுத்து விட்டு செய்யணும்.
காதணிகளிடம் கோயிலில் உள்ள மாதிரி தங்கத்தில் உள்ளதை அப்படியே வச்சுருக்கோம், அலங்காரம் பண்ணிருக்க மாதிரி வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டால் ஃபினிஷ் பண்ணும்போது உதவியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணி அதனுடைய தங்க ஹைலைட்ஸு கல் சிவப்பு பச்சை கல்லெல்லாம் வைக்க வரும்போது ஃபினிஷிங்காக வரும். இப்போ ஹைலைட் வந்து கடைசியில் ஸ்ப்ரேலாம் முடித்து வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது ஹைலைட்ஸ் வைக்கணும். அப்போ தான் அந்த கோல்டு எஃபெக்ட் வந்து அந்த ஷைன் பண்ணுறது தெரியும். தங்க சிலையாக இருந்தாலும் அது கிரீடம் எல்லாம் வைரம் கல்கள்லாம் வரும், அதெல்லாம் போட்டால் தான் படம் ஃபினிஷிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு தங்கச்சாலை தான் வச்சு போடலாம், தங்கச்சோடு தங்கம் மட்டுமே முடிச்சு முடிச்சிடலாம். இருந்தாலும் கபரிச்சி எஃபெக்ட் இருக்காது. சாமி படத்துக்கு நகைகள் அலங்காரமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம மூமெண்ட் தான் பாடுறோம், இது மட்டும்தான் அப்படியே ஒர்க் பண்ணணும். சரியா, இது உங்களுக்கு காட்டுறதுக்காக இது மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறாங்க. மற்ற இது மாதிரியே எதுனா ஃபஸ்ட்டு கோட்டிங்கெல்லாம் கொடுத்து திட்டத்தை பற்றி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி மொத்தத்தில் ஸ்ட்ரே படிக்கணும். இப்போ நம்ம நாளைக்கு பார்க்கும்போது இது சில இன்னும் டீட்டெயிலாக எப்படி ஸ்ப்ரே பண்ணி டெப்த்தில் லைட்டை கொடுத்து அதை பார்த்து அதுக்கப்புறம் அவுட்லைன் ஃபுல்லாக கிளியர் பண்ணோம். அவுட்லைன் கலர்லேயே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணோம். உள்ள டீட்டெயில் பூரா பண்ணிக்கணும். ஜடா மூடுறதுனால ஜடை இருக்காப்புல பார்க்கணும். கிருஷ்ணனும் பிரஷம் போட்டு கொஞ்சம் டெப்த்துக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். அவுட்லைன்
திருப்பதி மாவட்டம் கொடுத்தே வந்தோம்னா ஒன்று போது முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ரெக்கார்டிங் கொடுத்து டீட்டெயிலும் பண்ணிட்டோம். இனிமேல் அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி டெப்த்தெல்லாம் கொடுத்து எதாவது செஞ்சு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டேஜினால் இருட்டாக இருக்கிற இடத்துல நம்ம டார்க்னஸ் கூட வைக்கலாம். முகத்தில் டாக்டர்ஸ் ஜாஸ்தி காட்ட வேண்டியதில்லை. லைட்டிங் குறைச்சலாக உள்ள ஸ்டேச்சுவில் டீப்பாக இருக்கும். நம்ம நம்ம மெயின் ஃபேஸ் தான் நமக்கு மெயின். அதனால் ஃபேஸு மேக்ஸிமம் ரொம்ப லைட்டாக இருக்காப்படியே இருக்கணும். அப்போ தான் படம் நல்லா தெரியும். டெப்த்து கூட கூட மற்ற ஆபரணங்களுக்கு டெப்த்து கொடுத்துன்னா ஷைனிங் நல்லாயிருக்கும், ஃபேஸும் நல்லா தெரியும். இப்போது டெத்து பூரா பண்ணிட்டோம். இனிமேல் லேசாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணுறது நாளைக்கு பண்ணுவோம். இது ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இது மாதிரியே ஃபுல்லாக யாருக்கும் ஒர்க் பண்ணி வச்சு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு எதனால் காட்டுறேன். நன்றி, வணக்கம்.